ஹாய், ஹலோ, வணக்கம் மதுரை மக்களே. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மதுரை விமான நிலையத்திலேருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கப்பலூர் ஏரியா கிட்ட மொச்சிக்குளம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கி ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வாழை இலை குளியல் அப்படின்னு ஒன்று இருக்குது, யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வாழை இலை குளியலை என்ஜாய் பண்ணலான்னு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. வணக்கம் தம்பி. வணக்கண்ணே. இங்கே வாழை இலை குளியல் பண்ணுறாங்க இல்லையா, அது இவங்க அப்பாவும் இவங்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அது என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன், வாழை இலை குளியல்லாம் என்ன அப்படின்றத. வாழை இலை குளியல் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் வேர்வை மூலம் வந்துடும். அப்புறம் நம்ம உடம்புல பச்சைன்ற சத்து உள்ளக்க போகும். அந்த வாழை இலையில் வெயில் பட்டு அதில் பச்சைன்ற சத்து நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதில் கழிவுகள் நம்ம உடம்புல இருந்தால் அதெல்லாம் வேர்வை மூலம் வந்துடும். அதனால் கிட்னியில் இருக்கிற பிரச்சனை, தோல் நோய், அந்த மாதிரி சொரியாசிஸ் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சரியாகும். இந்த வாழை இலை குளியல் வந்து என்ன மெத்தட், எப்படி இதை ப்ரொசீஜர் பண்ணுறீங்க நீங்கள்? முதல்ல வந்து மல்ல தான் படுக்க வைப்போம். மல்ல கயிறு, ஒரு 4 கயிறு போட்டுட்டு அது மேலே வாழை இலையை போட்டுட்டு பயிற்சியாளர்களை அதில் படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு மேலே வாழை இலையை போட்டு கயிறு போட்டு கட்டிடுவோம். கட்டி அவங்களுக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம், அவங்களுக்கு போதும்னு சொன்னால் அவங்களே சொல்லலாம், ஐயா எடுத்துருங்கன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துருவோம். மினிமம் எவ்வளோ நிமிஷம் அந்த மாதிரி இருக்கணும்? மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் கூட போதும். சாப்பிடாம பல்லு மட்டும் விளக்கிட்டு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் கம்மியா மேல நீங்க படுத்துறீங்க, அதுக்கு மேலயும் வாழையில போட்டு ஒரு ஆள் மூடிடணும். எடுக்கலாம், இதுதான் நல்லா இருக்கு. ஓகே, கடை இடம் கொண்டு இங்கே என்ன நடக்குதுன்னா, வாழை இலை குளியல் நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு நிறைய விதமான வழிகள் இருக்குது இயற்கை முறையில். அதில் இந்த வாழை இலை குளியல் வந்து ரொம்ப சிறப்பாக அற்புதமாக வேலை பார்க்குது. அதை இங்கே நடத்துகிறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த வாழை இலை குளியல் வந்து நடத்துகிறோம். கப்பலூர் பக்கத்தில் மொச்சிக்குளம், ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் வரைக்கும் இந்த மாதிரியான சூழலில் படுக்க வச்சுருப்போம். வாழை இலையில் குளியலுடைய பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி, அதாவது மலச்சிக்கல், இந்த மாதிரியான நோய்கள் உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. இந்த மாதிரி வாழை இலை குளியல் மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்தாங்கன்னா அந்த மாதிரியான நோய்கள் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே உடனடியாக சரியாகும். இதுதான் இதனுடைய பயன்கள். இதை நமக்கு சொல்லி கொடுத்த திரு ஹீலர் பாஸ்கர் ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இதை இந்த பணிகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய வழிகாட்டல் எல்லாமே ஹீலர் பாஸ்கர் ஐயா தான் ரொம்ப சிறப்பாக இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த வாழை இலை குளியல் ஏற்பாடு பண்ணுறோம். பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலை குளியல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது ஃபுல்லாக வச்சு கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 1/2 அவர் வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டைமிங் தான், எவ்வளோ நேரம் இருக்கலாம், 2 மணி நேரம் கூட இருக்கலாம், பட் ஆனால் வெயில் வரணும் இனிமேல் தான். பார்ப்போம், லெட்ஸ் சீ. ஐயா வணக்கம். ஐயா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கிங்கய்யா. என் பேர் ஹீலர் கோபால். நாங்கள் கப்பலூர் பக்கத்தில் மொச்சிக்குளத்தில் இருக்கேன். இங்கே வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய பாரம்பரிய விஷயங்கள், இயற்கை விவசாயம், குழந்தைங்களுக்கு பானு வீட்டு கல்வி முறை அப்படிங்கிற பேரில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை குளியல். இந்த வாழை இலை குளியல் எதுக்காண்டி எடுக்கிறோன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு நபர்களுக்கு வந்து மனிதர்களுக்கு நோய் வர்ற காரணமேனு பார்த்திங்கன்னா கழிவுகள் தேக்கம்தான். அப்போ அந்த கழிவுகள் தேக்கத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த வாழை இலை குளியல். அப்போ பல வருடமாக நம்ம உடம்புல தேங்கி இருக்க கழிவை வந்து வெளியேற்றுறதுக்கான ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்தது. இன்றைக்கி நீங்களும் எடுத்திருப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துருக்கும். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்போ பல வருடமாக நம்ம உடம்புல இருக்க கழிவை, தேவையில்லாத கழிவை வெளியேறதுக்கான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதை மாதம் மாதம் நாங்கள் நடத்துவோம், ஏதாவது ஒரு தேதியில் நடக்கும். முன்பதிவு பண்ணிவிட்டு வரணும். இந்த முறை, இந்த பயிற்சி எல்லாம் எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, யார் மூலமாக கற்றுக்கிட்டீங்க? இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா தான். அவர் தான் என்னுடைய குருநாதர். அவர் சொல்லிக் கொடுத்த அந்த வழிகாட்டலும் பள்ளி தான். அவர் சொன்ன விஷயங்கள் மோதல் நாம் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் முயற்சி எடுத்து எல்லாமே செஞ்சு பார்த்தோம். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் சொல்கிற விஷயங்கள் தான் இங்கே வந்து எடுத்து நடத்துகிறோம். அவர் சொன்ன விஷயங்கள் இங்கே எல்லாமே நடக்குது. இயற்கை விவசாயம், பானு வீட்டு கல்வி முறை,
இந்த கழிவு நீக்க பயிற்சி, புற்றுமன் குளியல், இந்த மாதிரியான விஷயங்கள். அலங்காநல்லூர் பக்கத்தில் கொண்டைமட்டின்ற ஊர்லேருந்து வரேன். இங்கே வாழை இலை குளியல் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, அதோடய அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். வாழை இலை குளியல் வந்து பாடியே ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. டோட்டலாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வரைக்கும் பாஸ்கரையா சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபீலாக இருக்குது, லேஸாக இருக்குது, அவ்வளோ அப்படி தான் சொல்லுவோம். சரிங்க, வணக்கம் ப்ரோ. வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? என் பேர் பாலாஜி, சோழகலபுரம் மூணாவத்துலேருந்து வரேன் நான். சரி, இங்கே வாழை இலை குளியல் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம். அது எப்படி இருக்குது, உங்கள் அனுபவம் ஷேர் பண்ணிங்களே. குளியல்னு சொல்லலாம், குளியலுங்கிறது வந்து தண்ணியில் குளிக்கிறது இல்லை, வாழை இலையில் வந்து உள்ளுக்கிருந்து நம்ம சொட்டிங்ஸ் வெளியே வர வச்சு கழிவுகளை வெளியேற்றுற முறை. இதனால் வந்து உடலில் இருக்க அழுக்குகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே அருமையாக விலகுது. அது கண் கூட பார்த்துருக்கோம். நான் மூணு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன், மாதம் மாதம் இங்கே நிகழ்ச்சி நடத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸ் எடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா உடல் கழிவுகள் வெளியினதை நல்லா உணர்கிறோம். மிக்க நன்றி ஐயா. இன்றைக்கி வாழையிலே குளியல் நம்ம இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து வர்றீங்க, உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி இருந்தது, வாழையிலே குளியல் எடுத்த ஃபீட்பேக் எப்படிங்கிறத சொல்லுங்கள். வணக்கம்யா, நான் கதிரேசன், மதுரையிலேருந்து வர்றேன். ஆக்சுவலாக நண்பர்களோட அறிவுரையின் பேர் தான் இந்த இதுக்கு வாழையிலே குளியலுக்கு வந்தோம். கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஹீலர் பாஸ்கரோட வீடியோ நிறையா பார்த்துருக்கேன். இந்த தடவை ஃபஸ்ட் டைம் வந்தேன் வாழையில் குளியலுக்கு. ஃபஸ்ட்டு அவங்க வாழையில் போட்டு கீழே கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் படுக்க வச்சுட்டு மேலே கொஞ்சம் வாழையில் கட்டும் போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனபோது மூச்சு அடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கேப் அந்த இடத்துல எடுத்து விட்டுட்டதுக்கப்புறம் ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்புலேருந்து ஃபுல்லாக நிறையா வேர்வைகள் கழிவுகள் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பக்கத்தில் ஏதாவது நமக்கு இடைஞ்சல் இருந்துச்சுன்னா அதுக்கு உதவி பண்ணுறதுக்கும் பக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க. நமக்கு அப்பப்போ ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பசங்கள்கிட்ட சொன்னால் நமக்கு அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது முடித்ததுக்கப்புறம் கிளியர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நல்லா வேர் நம்ம ஃபீல்லே தெரியுது, ஒரு உடம்புல ஏதோ ஒரு லைட்னஸ் இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஆசனா சொல்லி கொடுத்தாங்க. அந்த ஆசனா பேர் எனக்கு தெரியலை, பட் அது நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு உடம்புக்கு. சரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு டைம் கிடைக்கிறப்ப வந்து எடுத்துக்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷங்கய்யா, நன்றி. அந்த ஆசனம் பேர் வந்து யோக நித்ரா. யோக நித்ரா, நன்றிங்க. சரி, வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க ப்ரோ? என் பேர் தங்கராஜ், மதுரையிலேருந்து வரேன். இப்போ இங்கே வாழையிலே குளியல் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா? ஆமாம். அதோடய அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ப்ரோ. கண்டிப்பாக. நான் வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய உணவு பழக்கம் இது எல்லாத்தையுமே வழிகாட்டுதல் நிறையா நான் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதில் ஒன்று தான் அவர் சொன்னதில் தான் அந்த வாழையிலே குளியன்றதை நான் கேள்விப்பட்டேன். அதை கேள்விப்பட்டு நான் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருந்தேன். ஹீலர் கோபாலையா வந்து மதுரையில் பானு வீட்டு கல்வி முறையில் வந்து இது நடத்துகிறாருன்றதை கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன். அப்போ வந்தப்போ எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் இருந்துச்சு. அன்றைக்கி வந்தப்போ கொஞ்சம் வந்து சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் எனக்கு திரும்ப அடுத்து எப்போ நடத்துகிறாங்களோ திரும்ப வரணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருந்தேன். இப்போ ஐயா நடத்துகிறோன்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, உடனே புக் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து நல்லா வெளிச்சம் இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்டக்க வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து வாழையிலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்லா 1 மணி நேரத்தில் வந்து எனக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா வேர்வை நல்லா வந்துச்சு. எனக்கு வந்து அது ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ அது முடித்ததுக்கப்புறம் இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இப்போ யோக நித்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக நான் எதுவும் வரல, பட் எல்லா பயிற்சியும் பண்ணால் நம்ம அந்த மருந்து மாத்திரை அதை பற்றி எதுவுமே வாழ்க்கை முழுக்க உபயோகப்படுத்தாமல் நம்ம இப்படியே இந்த மாதிரி கழிவை மட்டும் நம்ம நீக்கிட்டாவே நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருப்போன்றதில் நான் ரொம்ப நம்புகிறேன். அதனால இந்த இதெல்லாமே பண்ணுறேன். நானும் வாழையிலை குளியல் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக நிறைய பேர்ட்ட ஃபீட்பேக் கேட்டோம், எல்லோரும் நல்லா பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. சேம் எனக்கும் அதே ஃபீலிங் தான். ரொம்ப நேரம் அந்த வாழையிலைக்குள்ளே இருந்தது வந்து நல்லா ஸ்வெட்டிங் ஆச்சு. அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்தது. மார்னிங் நம்ம சோப் போட்டு டெய்லி குளிச்சுட்டு தான் இருக்கோம், பட் நான் இந்த வாழையிலே குளியல் குளித்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருந்தது, ரொம்பவே நல்லாவும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க சாப்பாடுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன நித்திரை மாதிரி ஒரு யோகாசனம் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் ஒரு 45 மினிட்ஸ் அது ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருந்தது. ஸோ நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக இருக்குதுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே இந்த வாழையிலை குளியல் எடுக்க வரணும் அப்படின்னா 2 துண்டு, ஒரு யோகா மேட், இல்லைன்னா ஒரு பெட்ஷீட்டு அவசியம் கொண்டு வரணும், ப்ளஸ் ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று.
இந்த இடத்த பற்றி நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. வாழை இலை குளியலுக்கு முன்பதிவு அவசியம், எங்கே முன்பதிவு பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அவசியம் முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ. மதுரை மக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க.